ஃப்ளெக்ஸெல்லாம் வச்சு ஓட் கேட்குற மாதிரி சீக்வன்ஸ் தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க போல அண்ட் நம்ம பிரியங்கா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை பிகாஸ் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ஷெட்யூல் அவங்களோட போர்ஷன்ஸ் முடிச்சிட்டு இந்த போர்ஷன் அதாவது இந்த மந்த்க்கான போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க பிகாஸ் பெங்களூர் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு சில பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் நம்ம ஸ்ரீதேவி அசோக் மேம் இருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் ஸோ ஃபுல்லாக காலேஜ் பேஸ்டு ஷெட்யூல் தான் வரப்போகுது இன்றைக்கே வந்துட்டு சூர்யா வெண்ணிலா சீக்வன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதாவது எப்படி சொல்கிறது அப்படியே ரொம்பவே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க எப்படிதான் இப்படி மாறினாங்கன்னு தெரியல நம்ம சூர்யா சார் எனிவேஸ் அது ஒரு சைடு இருக்கா அப்கமிங்ல எலெக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா அண்ட் அபி இவங்க ரெண்டு பேரும் தான் அகெயின்ஸ்டா இருக்காங்க நம்ம கிளாஸ்ல அதாவது அவங்க கிளாஸ்லயே ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் தான் எதிர்த்து நிற்பாங்க எதிர்த்து போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியன் ஜஸ்ட் கெஸ்ல தான் சொல்கிறேன் பிகாஸ் அபியோட ஃப்ளெக்ஸ் இருக்குது உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க அந்த பிக்சர்லேயே தெரிஞ்சிச்சு ஸோ கண்டிப்பாக இன்னொரு சைட் வெண்ணிலாவோடய ஃப்ளெக்ஸ் வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேபி பிரச்சாரம் பண்ணலாம் அப்கமிங்கில் ஒரு ஃபயரான எலெக்ஷன் சீக்வன்ஸ் வரப்போகுது இதில் என்னெல்லாம் குளறுபடி நடக்குது நம்ம அபி என்ன மாதிரி தில்லுமுள்ளு பண்ணுவாங்க ஆல்ரெடி வெண்ணிலாவை எப்படியாவது காலேஜில் வந்து துரத்தணுன்ற மாதிரி தான் அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பிளான் இருக்காங்க ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான அவங்களுக்கு வந்து வெண்ணிலா மேலே வெறுப்பு அதிகமாக இருக்குது இந்த மேரேஜ் நின்னதுலேருந்து ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி டைரக்ஷன் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாகவே இந்த மாதிரி எலெக்ஷன் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருவாங்க அதாவது யார் ஹீரோயினோ ஹீரோவோ நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க ஸோ இந்த நம்ம காற்றுக்கண்ண வேலி சீரியல்லையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு எப்பவுமே குறையே இருக்காது ஸோ யார் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸைட்டிங்காக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நானும் தான் ஃபோர் இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன் அப்புறம் பிஜி முடிச்சேன் இது வரைக்கும் எங்கள் காலேஜ்லலாம் இந்த மாதிரி எலக்ஷனே நடந்தது கிடையாது ஸோ எனக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ பார்க்கலாம் காற்றுக்கண்ண வேலி ரியலிஸ்டிக்காக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க